வணக்கம், இது ஃப்ளாஷ்பேக். ஃப்ளாஷ்பேக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் தங்கை கல்யாணி. அதனால் திடீர்னு என் தங்கை கல்யாணி, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு பயங்கரமான டவுட் வரலாம். காரணம் பெருசாக அவ்வளோ ஒன்றும் கிடையாது. போகும்பொழுது நம்ம ஆள் மனசுல இருந்தா பழைய ஞாபகங்களை போறோம், குச்சியை விட்டு கிளறி விட்டு போயிருச்சு. எஸ், ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனது 1988. நான் நினைவு தெரிஞ்சு தியேட்டர்ல போய் பார்த்த முதல் படம். ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை பேசி பார்க்குறேன். அதே போல் அந்த காலகட்டம் மக்கள் செல்வன் டி ராஜேந்திரனை பட்டி தொட்டி எல்லாமே 100% கொண்டு போய் சேர்த்தது இந்த படம் அப்படின்னா அது மிகையாகாது. தியேட்டரில் படம் பார்க்கறது, தியேட்டரை விட்டால் அந்த ஞாயிற்றுக்கிழமை டிவியில் பார்க்குறதெல்லாம் தாண்டி கேசட்டில் கதவசனம் கேட்குற கலாச்சாரம் அந்த ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது குறிப்பிட்ட சில படங்கள் தான் வந்து அந்த கதவசன கேசட்லேயுமே பெரிய புரட்சியெல்லாம் பண்ணுச்சு. அப்படி புரட்சி பண்ண சில படங்களில் முக்கியமான படம் நம்ம என் தங்கை கல்யாணி. தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே கேசட்டில் இந்த படத்துக்கு கதை வசனத்தை போட்டு விட்டு ரசம் சோறை சாப்பிட்டு துவையல் எடுத்து நக்கிட்டு அது என்னோட டேஸ்ட் அப்படி நிம்மதியாக தினம் இரவு பொழுதுல கேட்டு அப்படியே படுத்தோம் அப்படின்னா விடிய விடிய நம்ம டிஆர் நம்ம மண்டைக்குள்ள வந்து வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் அது. படத்தோட கதையை சுருக்கமாக சொல்லணும்னா வேலு அப்படிங்கிற ஒரு அண்ணனுக்கும் கல்யாணிங்கிற ஒரு தங்கச்சிக்கும் இடையே நடக்கிற ஒரு அண்ணன் தங்கை பாச போராட்டம் தான் என் தங்கை கல்யாணி. விரிவா சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப விரிவா சொல்லணும், சரி கூடுமான வரைக்கும் முயற்சிக்கிறேன். நம்ம டிஆர் உடைய அப்பா செந்தாமரை தான் மனைவி ஸ்ரீவித்யா விட்டுட்டு வேற ஒரு பொம்பளைய வச்சுக்கிறாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் ராணிய பத்தி உன் நாக்கு மேல பல்ல போட்டு கேவலமா பேசு? இப்ப என்னன்னு கேட்டு பிரச்சனை பண்ண ஸ்ரீவித்யாவை பஞ்சாயத்துல நிப்பாட்டி ஸ்ரீவித்யா தான் வீட்டு வேலைக்காரன வச்சிருக்கா அப்படின்னு பழிய சுமத்தி விட்டு பிரிச்சு விட்டுறாங்க. இவருக்கு பொண்டாட்டியா இருக்கிற ஒரு பொம்பளை கேவலம் ஒரு வேலைக்கார பையல வச்சுக்கிட்டு இருக்கிறது. இதனால கோபமுற்ற டி ராஜேந்தர், ஏய் போடா, நீயே இல்லைனாலும் எங்க அம்மாவையும் என் தங்கச்சியை நான் காப்பாத்த வேண்டா அப்படின்ட்டு அந்த 10 வயசுலயே அவங்க ரெண்டு பேரை என் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாரு டி ராஜேந்தர். இப்போ டவுனுக்கு வந்தா ஒரு ரிக்ஷா ஓட்டர், 10 வயசுலே ரிக்ஷா எட்டாதுல்ல, 10 வயசுலேயே வந்து எஸ்எஸ்சந்திரன் கிட்ட போய் வேலை கேட்டு ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த எஸ்எஸ்சந்திரன் அவருக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு பொம்பளைய 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. எங்க வீட்டில் பிரச்சனை முத்திக்கிட்டே போகுதுப்பா. அவருடைய மக அதுதான் ஹீரோயின் நம்ம வீராசாமி படத்தில் வர்ற மும்தாஜ் மாதிரி. அது என்னமும் டிஆருக்கு பின்னாடியும் என்னை வச்சுக்கையா என்னை வச்சுக்கையான்னு சொல்லி பின்னாடியே சுத்துற மாதிரியான ஒரு பாசமான காதலி. இதுல நினைக்கிறதுக்கு என்னையா இருக்கு, இந்த தெருவுக்கே தெரியும் நான் உன்ன வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்படி தாடிக்காரன கட்டிக்கலாம் வச்சுக்கலாம்களாம், நான் கட்டிக்கிறேன் என்னைய வச்சுக்க அப்படின்னு சொல்லி எஸ் எஸ் சந்திரனுடைய மச்சனை, அதாவது அந்த ஹீரோயினுடைய சித்தியுடைய தம்பி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது ஒரு டென்ஷன் அந்த பக்கம் ஒரு போயிட்டே இருக்கு. அடியே, நீ இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் அந்த தாடிக்கார பையடி. இப்போ டி ராஜேந்தர் வீட்டு குடி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை இருக்கு. அந்த பொம்பளைய ஏரியாவுக்கு எல்லா பேருமே வச்சிருக்காங்க. என்னன்னைக்கு எந்தெந்த கிழமையில என்கிட்ட வந்தீங்கன்னு பட்டியல் போட ஆரம்பிச்ச இந்த தெருவே நாரி. ஆனா தான் மகன் அந்த ஒருத்தனுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொம்பளை வெண்ணிராடை மூர்த்தியை வச்சிருக்கு. எந்த மூதேவி சொன்னா அந்த பொம்பளையுடைய மயம் தான் நம்ம டிஆர் உடைய தங்கச்சி கல்யாணிய லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் நம்மளை லவ் பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த பிள்ளை லவ் பண்ணுது. ஆனா அவன் வந்து என்னன்னா கல்யாணி எப்படியாவது வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி வீட்டு வாசலுக்கெல்லாம் வராதுன்னு. இது ஒரு வாக்கில் போய்கிட்டு இருக்க இந்த செந்தாமரை வச்சிருக்காருல ஓய்விஜயா, ஓய்விஜயாவுடைய தம்பியும் அப்ப இந்த ஏரியாவில எல்லா பேரையும் வச்சிருக்காருல அந்த ஒரு பொம்பளை, இந்த பொம்பளையுடைய பையனும் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னமோ சொல்ற, நான் வந்து கேக்குறேன். இந்த செந்தாமரை வச்சிருக்க ஓய்விஜயாவுடைய தம்பி என்ன பண்றான், நம்ம ஃப்ரெண்டு வச்சிருக்கிற அந்த கல்யாணியை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு பாக்குறான். ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இவளை எப்படியாவது வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. I like her. You like her? Yeah, yeah. I see.
அவன் ஏற்கனவே ஒரு பொம்பளை பொறிக்கிறதுனால டிஆர் வீட்டுக்கு இன்னொரு பக்கமா இருக்கிற அந்த வீட்டுல ஒரு விதவை பொண்ணு இருக்கு. சொத்துக்கு வழி இல்லாம இருக்கே, உன்னை வச்சுக்கவான்னு கேட்டேன், அது ஒரு தப்பா இஷ்டம் வச்சுக்கலாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனே என்ன பண்றான், கல்யாணி அடையறதுக்காக கல்யாணியுடைய புருஷன் இருக்கான்ல அந்த புருஷனா வேற பக்கம் இன்னொரு பக்கம் நிறைய பேரை வச்சிருக்க ஒரு வீடு இருக்கு பொம்பளை வீடு. அந்த பொம்பளை வீட்டுல போய் ஆசையை காட்டி இவனை கொண்டு போய் அங்க தள்ளி விட்டுறான். ஏன்னா அப்பதான் அவங்க ஒதுங்கி போவேன், கல்யாணியை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி இது ஒரு வாக்கல போய்கிட்டே இருக்குது. அவனுக்கு தேவைப்பட்டா குடுத்துக்கிட்டே இரு குட்டி, தவளைப்பட்டா அனுப்பிச்சுக்கிட்டே இரு குட்டி, ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுவா அவ வாழா வெட்டி. வேற யாரு, வேற ஏதாவது வச்சிருந்தாங்க? இப்படி படத்துல யாரு யார வச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து தனியா இன்னொரு செப்பரேட்டா ஒரு மூளைய ஆண்டவை படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்ட அளவுக்கு எல்லா பேர்த்தையும் வச்சிருப்பாங்க. அது எவன் எவனை வச்சிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பெரியதா இருக்கும். அந்த காலத்துல வந்து ஒரு போட்டியை வச்சு நடத்தினாங்க, இந்த இதுல வந்து யாரு யாரை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குஷ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு அது ஜெயிக்கிறவங்களுக்கு ஆறுதல் பரிசு எல்லாம் கொடுத்ததா கூட கேள்விப்பட்டேன். நான் சின்ன வயசுல நான் கலந்துக்கறல, கேள்விப்பட்டேன். இது ஒரு வாகல போய்கிட்டு இருக்க, இந்த காவாலி பையில லவ் பண்ற இந்த டி ராஜேந்திரனுடைய தங்கச்சிய அவரு தடுக்கிறாரு. காவலை கேவலமானவன் முன்னாடி போகாத வாழ்க்கை இழந்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை எங்க கேக்குது இப்படித்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிக்கி சின்ன வண்ணமாகுது. சொன்னது மாதிரியே ஒரு 6-7 மாசத்துல செட் ஆகாம திரும்ப வந்துருது. அதுக்கப்புறம் டி ராஜேந்திரோட பையன் சிம்பு தான் தன் தங்கச்சிக்கு மகனா பிறக்கிறான். தங்கச்சி மேல கோபமா இருந்தாலும் தங்கச்சி பையன் மேல பாசமா தானே இருக்கணும். அப்படி பாசமா தங்கச்சி மேல கொஞ்சம் கொஞ்சமா கோபங்கள் குறைய ஆரம்பிக்குது. இந்த பையன் மேல அதிகமான பாசத்தை காட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த நாய் வீட்டு விட்டு போயிட்டான். அவளை விட்டுட்டு இந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓய்வு ஜெய வச்சுக்கிறேன் போனா சிந்தாமரை இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு கையால இழுத்துக்கிறவன் வேற வழி இல்லாம சோத்துக்கு பிரச்சனையாகி திரும்ப ஸ்ரீவித்யாட்டே அடைக்கலம் தேடி வர்றாரு. உங்களுக்கு பிடிச்ச கருவாடு வறுத்து மீன் குழம்பெல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன், சரி வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவித்யா சேர்த்துக்கிறது. இவர் சேக்க மாட்டிக்கிறாரு. எந்த கதையும் தேவையில்லை, யார கேட்டிருந்தாலும் வீட்டுக்குள்ள சேர்த்தேன், ஒத்துக்கிற முடியாது அப்படிங்கவும் என் புருஷன் தான் முக்கியம் அப்படின்ட்டு போகுது. இந்த பக்கம் ஆத்தா போயிருது, அந்த பக்கம் தங்கச்சி போயிருது, ரெண்டுக்கு நடுவுல இவர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. இப்ப கடைசியா வச்சுக்கிறதுனால என்னென்ன பஞ்சாயத்துகள் வருது, குறிப்பா வச்சுக்கிற வேலைய யாருமே வச்சுக்க கூடாது அப்படிங்கறத வச்சு சொல்லியிருக்க படம் தான் என் தங்கை கல்யாணி. இது வரைக்கும் என் தலையில பூ வச்சுக்கிறதே இல்லையா, என்னைக்கு நீ உன் கையால பூ வாங்கி தரியோ அன்னைக்குதான் வச்சுக்கலாம்னு இருக்க. நம்ம என்னதான் சொன்னாலும் டிஆர் வந்து அத ஏ டு ஜெட் அதுக்குள்ள பிரிச்சு மேயறதுல அந்த மனுஷனை அடிக்கிறதுக்கு இன்னொருத்தையும் பிறந்து வரணும். ஒரு ஆள் பிறந்து வந்தாரு, அவர் பாவம் பாத்ரூம்குள்ளே ஒரு பாதி காலத்தை கழிச்சிட்டதுனால சொல்றேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல சொல்றேன். இனி இன்னொருத்தர்லாம் பிறந்து வர்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். உனக்கு என்ன தில் இருந்த, ஏன் திருவிழா வந்து ஒரு பொண்ணுகிட்ட பாடகிட்ட போம்மாள். ஏன்னா மனுஷன் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், எடிட்டிங், ஒளிப்பதிவு, மெஸ்ஸு சாப்பாடு, செட் கிளீன் பண்றது, லைட்டு தூக்கிட்டு எல்லாம் தூக்கிட்டு போறது எல்லாமே இவர் தான், டிரைவர் எல்லாமே இவர் தான். இந்த மாதிரி ஒருத்தரே எல்லா விஷய வேலையும் செய்யறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது நமக்கு தெரியும். இந்த வசனத்தை இன்ன எத்தனை வருஷத்துக்கு தான் சார் பேசுவீங்க? இந்த டிஆருக்கு ஹீரோயினா வர்ற அக்மார்க், அது எல்லா படத்துலையுமே அதே ஒரே மாதிரி தான் அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து வடிவப்பார். பாவாடைக்குள்ள பாம்பராணி மூந்தது மாதிரியே அடிக்கிட்டே இருக்கு இந்த படத்துக்கு ஹீரோயின்லாம். ஏன் இப்படி அடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அவரும் நானும் எப்படி இருக்கோம், நல்லா இருக்குமா, என்னடி விளையாடி, பட் அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது டிஆர்னுடைய அந்த தாடி அழகை பார்த்து வழிய வழியை வந்து காதல் பண்ணுறது மாதிரி ரொம்ப அற்புதமாக படைக்கப்பட்டிருக்காது. அது என்ன இல்லை, டிஆருக்கு தங்கச்சியாக பிறக்கிறதுக்கு மட்டும் என்னன்னு இதெல்லாம் கரெக்டாக பார்த்து காவாலி பேடாக பார்த்து ஓடி போய் ஏமாந்து ரெண்டு செருப்படி வாங்கிட்டு நடு ரோட்டில் நிற்கிறேன். அதே மாதிரி அந்த படம் மட்டும் கிடையாது, எல்லா டிஆர் படங்களையும் பார்த்தீங்கன்னா டிஆர் வீடு சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லா பொம்பளையுமே குறைஞ்சது ஒரு 5 வரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது உனக்கு டிப்ஸ், காரணம் உன்கிட்ட பிடிச்சிருக்கிறதே உன்னோட லிப்ஸ். வசனங்கள் ஒவ்வொண்ணுமே சொல்லி அடிக்கிறது மாதிரி இருக்கும், ஒவ்வொன்னு தெரிக்கிறது மாதிரி. என்னடா டீ சாப்பிடுற, எனக்கு காபி எல்லாம் பிடிக்காத மத்தக்களே. படத்தோட ஹீரோ டிஆர்ல இருந்து கடைசியில டீ கடையில எச்சு கிளாஸ் கிளவர் பையன் வரைக்கும் ஒரே மாதிரி பேசி நம்மள உற்சாகப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு வசனங்களா கீச்சி தள்ளிருப்பாரு. நல்ல வேலை வந்தீங்கத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். இதுல நல்ல அனுபவம் வாய்ந்த நம்ம ஆஸ்தான நடிகர் செந்தாமரை ஸ்ரீவித்யா அவங்க பட்டை கிளப்பியிருப்பாங்க. ஓய்வு ஜியாவுக்கெல்லாம் அந்த மாதிரி கேரக்டர் நேர்ந்து விட்டுருப்பாங்க. அது அப்பறந்தே பாருங்க, எல்லா படத்துலையும் இப்படித்தே பணக்கார வீட்டில் கடை யாராவது ஒரு ஆள் செட்டப் பண்ணிக்கிட்டு அப்படியே இது சுத்திக்கிட்டே தெரியும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நேர்ந்து விட்டுருப்பாங்க. அதை அப்புறம் முக்கியமாக நம்ம வைகை புயல் வடிவேலுக்கு ஃபர்ஸ்ட் படமே இதுதான். இதுதான் வந்து திரையில அவர் முதன்முறையாக தோன்றிய படம்.
அப்புறமா நம்ம தலைவன் சிம்பு சின்ன வயசுல சிம்புவை கையை காட்டி அங்க வாரு எப்படி இருக்கான் பாரு இந்த இதுலடா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம வீட்டுல நம்மள சிறப்பு கண்டி அடிச்சதெல்லாம் வந்து வரலாறு இவன் வளர்ந்துதான் உன் மனசை மாத்தணும் ஏன்னா சிம்புவுக்கும் எனக்கும் கரெக்டா ஒரு 4 மாசம் வித்தியாசம் தான் என்னை விட 4 மாசம் மூத்தவர் அவரு அப்பவே கம்பேர் பண்ணி நம்ம வீட்டுல விரட்டி விரட்டி அடிப்பாங்க ஏன்னா 5 வயசுல வந்து பயங்கரமா ஆக்ஷன் பண்ணி டயலாக் எல்லாம் மனப்பாடமா பேசி கம்பு சண்டையெல்லாம் போடுவாரு அதுலயும் ஒரு வயிற்றுல கவுட்டுக்குள்ள எல்லாம் விட்டு என்னென்னமோ பண்ணி அப்பவே வித்த காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு நம்ம வீட்டில் நான் 5 வயசுல பாயிலே உட்காந்து ஒண்ணுக்குறேன்ட்டேன்னு சொல்லிட்டு பாய் சுருட்டி வைக்காம கூட விரட்டி விரட்டி அடித்த இன்னும் ரணமாக மனசுக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க நம்மளை மனசு அம்பிட்டு அழகாக இருப்பாப்ல நல்லா முடிய அப்படி சிவி அப்படி ஸ்டைல் காட்டுறதுலேருந்து அம்பிட்டு அழகாக இருப்பாப்ல பாத்தியா கிழவி இந்த களவாடி பைய மனசுல எவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில என்ன வேஷம் போடுறான் பாத்தியா ஏன்னா டிஆர் நம்ம எந்த வகையில வேணாலும் நீங்க கிண்டல் பண்ணிக்கலாம் நமக்கெல்லாம் ஒரு குருநாதர் அவரு ஆனா பாட்டு அந்த வகையில லவ் ஃபெயிலியருக்கெல்லாம் அண்ணன் பாட்டை போட்டு கேட்டு படுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாட்டு இதில் அதுவும் இந்த பாட்டத்தில் வர்ற பாட்டு எல்லாமே தேனினும் இனிமையானவை தங்கரதமே தூங்காயும் பாடம்படலே தூங்காயும் அப்புறம் கிளைமேக்ஸில் தான் மகனை இந்த படத்தினுடைய ஹீரோவை ஆக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணித்தான் எல்லாரும் செத்து போனால் என்ன கிழவி நான் இருக்கேன் நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு சிம்பு அந்த 5 வயசு சிம்பு வந்து நான் ரிக்ஷா ஓட்டுறேன் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கட்டி இந்த பேண்டு கிண்டலாம் எடுத்து கையில மாட்டிக்கிட்டு போற ஒரு மோட்டிவேஷன் அது அப்ப கூட சரி வித்தியா சொல்லும் என்ன பாட்டி அப்படியே பாக்குற அப்படின்னு கேட்ட உடனே இல்லப்பா உனக்கு தாடி வச்சா எப்படி இருக்கும்னு பாக்குறேன் அப்படிங்கிறமே தாடி ஒட்டு தாடி எல்லாம் வச்சு டிஆர் மாதிரி சித்தரிக்க முயற்சி பண்ணிருப்பாப்ல இப்ப இதே பார்ட் 2 எல்லாம் எடுத்தா டிஆரை பார்த்து அந்த அம்மா கேட்குற மாதிரி இருக்கும் உனக்கு சேவிங் பண்ணால் நீ சிம்பு மாதிரி இருக்கியான்னு பார்த்தேன்ப்பா நம்மளும் சேவிங் பண்ணிட்டு வந்தா சிம்பு மாதிரி இருப்பார் அதாவது இத்தனை வருஷங்கள் கடந்தும் அந்த ஒரு அது எப்படி சொல்கிறது அது 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 ஒரு இது நமக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு போய் இன்னொரு தடவை அந்த படத்தை பார்ப்போம் ஏன்ப்பா உன் மாமா மேலே இவ்வளவு அன்பா இருக்கிறியே ஏன்ப்பா அவங்க கூட பேச மாட்டேங்கிற இதே மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுல குச்சியை விட்டு கிண்டி கிளறி விட்டு வேற ஏதாவது படங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அதை நம்ம பார்த்து பேசுவோம் அதை நன்றி வணக்கம்